எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் அதாவது மே மாதம் 12ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு புதன்கிழமை திருநாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நன்னாள் உங்களுடைய ஆசைகள் அத்துணையும் நிறைவேற்றி தரும் ஒரு பொன்னாள் மற்றும் எப்படிப்பட்ட பரம ஏழையையும் கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய ஒரு அரிய நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மனதிலே நிறைவேற வேண்டும் என நினைத்தாலும் எண்ணிய ஆசைகளை எண்ணியபடி நிறைவேற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் கொண்ட ஒரு நாள் அது என்னங்க அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த நேரங்கள் அப்படின்னு பாக்குறச்ச ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குங்க நல்ல நேரத்துக்கு ஒரு சக்தி யமகண்டத்துக்கு ஒரு சக்தி குளிகைக்கு ஒரு சக்தி ராகுக்கு ஒரு சக்தி அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி அந்த நேரத்தை நம்ம சரியா புரிஞ்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அற்புதமான முறையில உங்களுடைய வாழ்வே பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடையும் வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களை தேடி வரும் அதுல ஒரு மறைக்கப்பட்ட மற்றும் ரகசியமான பல நண்பர்களால் அறிந்து கொள்ளப்படாத ஒரு நேரம் தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடச கலையை பத்தி மார்வாடிகள் நன்கு அறிவார்கள் இந்த சோடச கலை நேரத்தை வந்து பயன்படுத்தி அவர்கள் இன்றளவும் செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் நாமும் அதை அறிந்து கொண்டு அந்த டைம்ல குறிப்பிட்ட சில வழிபாட்டு முறைகளை செய்யறதுனால நம்மாலையும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு செல்வந்தராக மாற முடியும் சார் இந்த சோடச கலை நேரம்னா என்ன அதை நம்ம எப்படி கணக்கீடு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்தை தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 நொடிகள் அதாவது 5 சொடக்கு போற டைம் நம்ம சாதாரணமா கையில சொடக்கு போடுறோம் இல்லையா அதுல 5 சொடக்கு போற டைம்ல திருமூர்த்தி மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்த அவதாரம் திருமூர்த்தி அந்த திருமூர்த்தி தெய்வத்தினுடைய அருள் அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 நொடிகள் இந்த பூமியின் மீது படும் அந்த சமயத்துல நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் சார் அந்த 5 நொடிகள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை யாராலும் சொல்ல முடியாது எந்த டைம் வேணாலும் இருக்கும் அதனாலதான் சொல்லுவோம் இந்த திதி முடிவதற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துல ஃபுல்லாவே நாம இறை சிந்தனையோடு தியானம் செய்வதற்காகவும் பூஜைகள் செய்வதற்காகவும் மந்திரங்கள் சொல்வதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரி சார் நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு என்ன டேட்டு 11ஆம் தேதி மே மாசம் 2021 செவ்வாய்க்கிழமை நாள் இன்னைக்கு எப்ப சார் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்து 11:09 தொடங்கி இந்த அமாவாசை திதி இன்று 11ஆம் தேதி முழுவதும் இந்த அமாவாசை திதி இருக்கிறது மறுநாள் அதாவது நாளை அதிகாலை 1:24 வரை இந்த அமாவாசை திதி இருக்கிறது சோ நாம என்ன பண்ணணும் இப்போ இந்த அமாவாசை திதி எப்ப முடியுது 12ஆம் தேதி அதிகாலை 1:24 முடியுது சரிங்களா சோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த திதி முடிவதற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தை கணக்கீடு செய்யணும் அப்படின்னா என்ன சார் கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:24 இருந்து அந்த பக்கம் 2:24 வரை இது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இத மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப திதி முடியுதோ அமாவாசை திதி முடியக்கூடிய நேரத்திலிருந்து முன்பும் பின்பும் 1 மணி நேரத்தை மட்டும் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் வருது 2 மணி நேரம் வருது இந்த 2 மணி நேரத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா பூஜையறை போயிட்டு தீபங்கள் ஏற்றி மனசார இறை சிந்தனையில ஈடுபடணும் தியானங்கள் செய்யணும் மந்திர உருக்களை சொல்லலாம் முக்கியமா தியானம் செய்யுங்க 2 ஹவர்ஸ் நல்ல தியானம் பண்ணுங்க இப்படி செய்யறதுனால ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சார் இந்த 2 மணி நேரமும் ஃபுல்லா செய்யணுமானா கட்டாயம் செய்யணும் அட்லீஸ்ட் இறை சிந்தனையிலாவது நாம இருக்கணும்
அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா அந்த ஐந்து நொடிகள் எப்ப வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா நம்ம இறை சிந்தனையோடு இருக்கும் போது அந்த ஐந்து நொடிகள் வரும் சமயத்துல ரெண்டு மேட்ச் ஆகி நம்மளோட ஆசைகள் விரைவாக நிறைவேறும். இது செய்யறச்சே உங்களுக்கு என்ன வேணும்னு மனசுல நினைச்சு இதை செய்யலாம். வீட்டுல செல்வம் சேரணும், பணம் பெருகணும்னு நினைச்சு நீங்க செய்யலாம். குடும்பத்துல திருமணம் ஆகணும், மகனுக்கு மகளுக்கு நல்ல நல்ல வரன் அமையணும், வீடு கட்டணும், படிப்பு அமைய வேண்டும், நல்ல கல்வி கிடைக்கணும். என்ன ஆசை வேணாலும் நினைச்சு நீங்க அதை செய்யுங்க. ஒரு ஆசை மட்டும் நினைச்சுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். நிறைய நினைச்சு மனதினை வந்து குழப்பப்படுத்த வேண்டாம். ஏதாவது ஒரு ஆசை மனசார நினைச்சு செய்யுங்க, நல்ல முறையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.